ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி, குவைத் நாட்டில் வந்து நம்ம மக்களுக்கு மத்தியில் பரவலாக பரப்பப்படுற ஒரு வதந்தி, ஒரு பொய்யான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது இது நிறைய பேர் வந்து ஒரு 20-25 பேர்கிட்ட வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இதை பற்றியும் கேட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தாலும் நிறைய பேர் வந்து இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னண்டா, அதாவது வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து தடை செய்யப்பட்ட 34 நாடுகளிலிருந்து நேரடியாக வந்து குவைத் நாட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வதந்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அது கிடையாது உண்மைத்தன்மை. அது என்னண்டா, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி குவைத்து பன்னாட்டு விமான நிலையம், குவைத்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட நிர்வாக குழு வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, வரக்கூடிய 17ஆம் தேதி, இந்த மாதம் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து குவைத்து பன்னாட்டு விமான நிலையம் வந்து 24 மணி நேரமும் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இயங்கும்ங்கிறதுக்கு வந்து நேரடியாக வரலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கடா, இப்போ வந்து அதாவது முதல் கட்டத்தில் இருக்குது, அந்த 3 கட்டமாக வந்து குவைத் ஏர்போர்ட்டை பிரிச்சிருந்தாங்களா, அது வந்து முதல் கட்டத்தில் இருக்குது. முதல் கட்டம் வந்து ஒரு நாளைக்கு 100 ஃப்ளைட்டு வந்து அவுட் கோயிங், 100 ஃப்ளைட்டு வந்து இன்கமிங், 100 ஃப்ளைட்டு போவோம், 100 ஃப்ளைட்டு வரும். இது வந்து பகுதி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. குவைத் ஏர்போர்ட் வந்து பகுதி நேரமாக வந்து அவங்க வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதி நேரத்தை வந்து 24 மணி நேரமும் வந்து இதாகும் செயல்படுத்துவோம், அதே மாதிரி வந்து ஃப்ளைட்டோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துவோம், இதுதான் சொன்னாங்களே தவிர, தடை செய்யப்பட்ட 34 நாடுகளிலிருந்து நேரடியாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லலை. எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல. அதனால வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து இது வந்து அப்படியே கன்வே ஆகி ஒரு வதந்தி மாதிரி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ யாரும் இதை நம்பாதீங்க. அதே மாதிரி வந்து விஷயத்துக்கு வருவோம். அதாவது வாராந்திர அமைச்சரவை கூட்டம் நேற்று நடந்திருக்கு. நேற்று நடந்த பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான முடிவு வந்து 2 நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி, காதி மிசாலை உள்ளவங்க, Article 20 காதி மிசாலை இருக்கிறவங்க நேரடியாக வந்து குவைத் நாட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லா அமைச்சகத்துமே வந்து உள்துறை அமைச்சகம், அதே மாதிரி துணை பிரதம மந்திரி எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. பட் சுகாதார அமைச்சகம், ஹெல்த் மினிஸ்டர் தரப்புலேருந்து வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கான ஒரு இதை தான் வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னண்டா, அதாவது கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காதிமிசாலை இருக்கிறவங்க செல்லுபடியாகும். அதாவது கரண்ட் இக்காமல் இருக்கிறவங்க அவங்க வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள், பிலிப்பைன்ஸு, அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கா, அதே மாதிரி வந்து இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகளில் வந்து இருக்காங்க. செல்லுபடியாகக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட காதி மிசாலை இருக்கிறவங்க, இவங்களை வந்து நேரடியாக வந்து குவைத் நாட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அதே மாதிரி வந்து அவங்கள வந்ததுக்கு அப்புறம் வந்து 7-10 நாளைக்கு வந்து நிறுவன தனிமைப்படுத்தல் இருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்க கொண்டு வர PCR சர்டிஃபிகேட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணணும். இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்த வாரம், இன்னும் ஒரு வாரத்திற்குள்ள வந்து குவைத் மற்றும் அல் ஜசீரா நிறுவன குழுக்கள் வந்து இதை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் வந்து இதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திடுவாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இதுக்கு உண்டான முடிவை வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் இப்போ நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.